எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு சிம்பிளான டொமேட்டோ பப்பு, அதாவது பருப்பு தக்காளி போட்டு செய்கிற ஒரு சிம்பிளான டொமேட்டோ பப்பு பார்க்க போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, அரை கப் துவரம்பருப்பு, ரெண்டு தக்காளி, மூணு பச்சை மிளகாய், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய், உப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை என்ன பண்ணணுன்னா, பருப்பு அலசி குக்கரில் போட்டு நறுக்கின தக்காளி, நறுக்கின மிளகாய், மிளகாய் தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சு எடுக்கணுங்க. பருப்பை அலாசி எடுத்துட்டோங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, நறுக்கின தக்காளி, கீரின பச்சை மிளகாய், மிளகாய் தூள், உப்பு. பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சுங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் விட்டுக்குங்க. இப்போ நம்ம இந்த பருப்பை நாலு விசில் விட்டு வேக வச்சு எடுக்க போகிறோங்க. பருப்பு நல்லா வெந்துடுச்சுங்க. மத்து வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்குங்க. நல்லா பருப்பை மத்து வச்சு கடைஞ்சிக்குங்க. கடைஞ்சாச்சு. இப்போ வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். நமக்கு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களுங்க, ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு, கடுகு உளுந்தம்பருப்பு, சீரகம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு சின்ன வெங்காயங்க, பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன், நாலு பூண்டை தோலோட தட்டி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வாணலி வச்சேன். வாணலி நல்லா காஞ்சதுக்கப்புறங்க எண்ணெய், நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்தம்பருப்பு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுங்க. நல்லா பொரிஞ்சிருச்சுங்க கடுகு. தூள், தட்டி வச்சிருக்க பூண்டுங்க. இப்போ சின்னதாக ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, போட்டு நல்லா வணக்குங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை சேர்த்து உப்பு போட்டு கொதிவிட்டோம்னா நம்மளுடைய டொமேட்டோ பப்பு ரெடிங்க. நல்லா பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம கடைஞ்சி வச்சுருக்க அந்த பருப்பை எடுத்து ஊற்றியாச்சு. இந்த பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோங்க. இது நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. பருப்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம டொமேட்டோ பப்பு ரெடிங்க. இப்போ நம்மளுடைய சுவையான டொமேட்டோ பப்பு ரெடிங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வணக்கங்க.